ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லித்தியம் அயான் பேட்டரிஸ்க்கும் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் உண்டு அப்படின்றத பற்றி பார்ப்போம். லித்தியம் அயான் பேட்டரிஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போது காட்டுறோம், இதெல்லாம் லித்தியம் அயான் பேட்டரிஸ். அப்புறம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற பேட்டரி, இதெல்லாம் லித்தியம் அயான் பேட்டரிஸ். இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ்லாம் வந்து ஏன் நல்லா தானே இருக்குது, ஏன் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட்டுக்கு போகணும்? லித்தியம் அயானை நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குற நிறையா கன்சியூமபிள் போர்ட்டபிள் கேஜெட்ஸ்னு சொல்கிற எல்லா விஷயங்கள்லையுமே லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். போர்ட்டபிள் கேஜெட்ஸ்னாவே மெயினாக வந்து பேட்டரி வந்துடும். அப்புறம் லித்தியம் அயான், லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு ஏன் இதிலிருந்து இதுக்கு மாறணும், என்ன டெக்னாலஜிக்கல் அப்டேஷனா, இல்லை இதை ஏன் வேண்டாம் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட்டுக்கு மாறுங்க, அதுவும் குறிப்பாக இந்த இவீலர் எலக்ட்ரிக் பைக் பண்ணுற கம்பெனிஸ் அவங்களாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது லித்தியம் அயான் பேட்டரிஸ் வேண்டாம், ஃபெரோஃபாஸ்பேட் யூஸ் பண்ணிக்கிங்க, நல்லது, வெடிக்காது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க, அப்படி அதில் பயங்கரமான ஒரு சிறப்பான விஷயம் இருக்கா, அதில் என்ன தான் இருக்குது, ஏன் அதுக்கு ஃபெரோஃபாஸ்பேட்டுக்கு போகணும்? சும்மா எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்காக ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி போயிட்டு நம்ம போட்டது, ஏன்னா அது அமௌண்ட்டு லித்தியம் அயன் பேட்டரியோட கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் அந்த பேட்டரிக்கு போகணும்? இல்லை சைஸில் சின்னதாக இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, சைஸ்லேயும் பெருசு தான், அப்புறம் ஏன் அந்த பேட்டரிக்கு போகணும்? அந்த பேட்டரி தான் வாங்கி ஆகணுமா, இல்லை அந்த பேட்டரி போட்டால் தான் நல்லதா? ஏன் அந்த பேட்டரியை வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம். சரிங்களா, இதை வந்து ஏதோ கதை இழுத்துட்டு போகிறான் அப்படின்றத நினச்சிடாதீங்க, உண்மையான விஷயம் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். இருப்பம் உள்ளவங்க தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள், இது சம்மந்தமான தகவலை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லித்தியம் அயான் பேட்டரியை பார்ப்போம். இந்த லித்தியம் அயான் பேட்டரி பார்த்திங்கன்னா 100 to 265 கிலோ வாட், பார்த்திங்கன்னா 1 kcal இருக்குது, மெகாவாட் வரைக்கும். இதோட சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா, எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 80% to 90%. இது வந்து சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் எத்தனை டைம் பண்ணலான்னா 400 to 1200 வரைக்கும். இது பார்த்திங்கன்னா சுயமாக தானாகவே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2.5% வரைக்கும் இறங்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 350-400 அந்த மாதிரி வருது. இது அதுவும் இல்லாமல் தண்ணியில் ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுங்க, இந்த பேட்டரி ஈஸியாக போயிடும். அப்புறம் வந்து இது வந்து ஃபாயிலில் உருவான பேட்டரி, அதனால் பார்த்திங்கன்னா கீழே போட்டிங்க ஏதாவது அடிபட்டு ஆக்சிடெண்ட் போயிடுனா ஈஸியாக வெடிச்சிடும். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இந்த பேட்டரி பற்றி ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 90 to 160 Wh தான் வந்து 1 kcal இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதோட பவர் பார்த்திங்கன்னா 200 W தான் 1 kcal கிடைக்கும், 1 kcal பேட்டரியில். இதோட ஒரு செல்லோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.2 V, அதில் பார்த்திங்கன்னா 3.7 V. இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 95% to 100% அது சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எத்தனை டைம் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 2000 to 12000 வரைக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். இது செல்ஃப் டிஸ்சார்ஜிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணால் மட்டிங்கன்னா 0.5% தான் இறங்கும் சார்ஜ். அப்புறம் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 600, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வெயிட்டு சைஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், வோல்டேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம். இதனால் உங்களுக்கு வந்து இதை வாங்கலாமா இல்லை இதுக்கு மாறலாமா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது உங்களுக்கு
பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர், பிபிஎம் எலக்ட்ரானிக்ஸ். அனைவரும் நன்றி.